वेलकम टू तमिल सिनी वुड इनकी एनिमी त्रेपड़े फर्स्ट सिंगल पदोर मणि की रिलीस त्रेपड़े फर्स्ट सिंगल तमिल मलयालम तेलुगु मूणु लांग्वेजल पड़कुल वर नीटर ये सूर्या तुम तुनिंदवन त्रेपड़ रिस्या नीचर इन त्रेपम पांडियराजन इक सूर्या प्रियंका मोहन सत्यराज पलर निका टी इमान इसे अमिका सो इत त्रेपे एट ना शूटिंग मटमें पेंडिंग मेल त्रेपे शूटिंग मुड़ज प இந்த படத்தோட டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க்க படக்குழு சீக்கிரமா முடிக்க போறாங்களா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா இந்த திரைப்படத்தை நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற ஐடியால சன் பிக்சர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சன் பிக்சர் தயாரிப்பில் தீபாவளி ஸ்பெஷலாக அண்ணாத்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போது, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக எதற்கும் துணிந்தவன், பொங்கல் ஸ்பெஷலாக பீஸ்ட். ஸோ இதனால் பண்டிகை ஸ்பெஷலாக சன் பிக்சர்ஸ் அவர்களுடைய முக்கிய திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தற்போது சன் பிக்சர்ஸ் இருக்காங்க. மேலும் அண்ணாத்த திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் தற்போது கொல்கத்தாவில் நடைபெற்றுருக்கு. இந்த மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கையும் படக்குழு முடிக்க போகிறாங்க. ஏற்கனவே ரஜினி அவர்களுடைய போஸ்டர் மற்றும் ரஜினி அவர்களுடைய டப்பிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சதாக தகவல் வெளியாகிருச்சு. மேலும் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை படக்குழு கூடிய சீக்கிரமாக தொடங்கி தீபாவளி ஸ்பெஷலாக இந்த திரைப்படத்தை நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. மேலும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மேலும் அடுத்தடுத்து இந்த படத்துடைய பாடல்கள், டீசர்கள், ட்ரெய்லர்கள் அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் வெளியிட போகிறாங்க. இந்த வேளையில் தற்போது அண்ணாத்த திரைப்படத்து கூட நேரடியாக வலிமை திரைப்படம் ரிலீஸ் ஆகிற ஐடியாவில் வலிமை படக்குழு இருந்தாங்க. ஆனால் அந்த திரைப்படத்துடைய மீதமுள்ள 10 நாள் ஷூட்டிங் இன்னும் எடுக்க போகலை. இந்த மாதம் இறுதியில் தான் படப்பிடிப்புக்காக ரஷ்யா போக போகிறாங்க. ஸோ அதனால் தீபாவளிக்கு அடுத்தபடியாக தான் வலிமை திரைப்படம் ரிலீஸ் ஆகுன தகவல் வெளியாக இருக்கு. இந்த வேளையில் நேத்தி ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மகான் திரைப்படம் நேரடியாக தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போதான். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் விக்ரம், துரு விக்ரம், சிம்ரன், வாணிபோஜன், பாபி சிங்கா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காங்க. நேத்தி இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகி ரசிகரிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கிறதுனால இந்த வருடம் இதுக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்கள் நடிப்பில் அடுத்தபடியாக துருவ நட்சத்திரம் கோப்ரா திரைப்படத்தை 2020 ஸ்பெஷலாக 2 திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே மகான் திரைப்படத்தை இந்த வருடத்தில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியாவில் விக்ரம் இருக்காங்க. ஸோ இதனால் தீபாவளி ஸ்பெஷலாக நேரடியாக மகான் திரைப்படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதாகும். அதற்கான ஒர்க்கை தற்போது படக்குழு தொடங்கியிருக்காங்களாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய கமலஹாசன், சூர்யா இவங்க ரெண்டு பேரும் ஒரே திரைப்படத்தில் நடிக்க போகிறதா மலையாள இயக்குனர் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. மலையாள இயக்குனர் அமல் நிராத் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கமலஹாசன் சூர்யாவை மனதில் வச்சு ஒரு ஒன்லைனை ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி ஓகே வாங்கி வச்சுருக்காராம். இந்த திரைப்படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் தற்போது அமல் நிராத் இருக்காங்களாம். இறுதிக்கட்ட ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் தற்போது இவர் இருக்காராம். இந்த படத்துடைய மொத்த கதையும் எழுதி முடித்ததுக்கு பிறகு கமல் சூர்யாட்ட சொல்லி ஓகே மட்டும் வாங்கிட்டால் போதும், இந்த படத்துடைய பணிகள் கூடிய சீக்கிரமாக தொடங்க போயிருந்து அமல் நிராத் அந்த பேட்டியில் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. மேலும் அமல் நிராத் தற்போதும் மம்புட்டியை வைத்து பிஸ்மா பாவா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அடுத்தபடியாக அமல் நிராத் மீண்டும் மம்புட்டி கூட ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த ரெண்டு படத்தோட முடிச்சதுக்கு பிறகு சூர்யா மற்றும் கமலஹாசன்ட இந்த படம் குறித்து பேச போகிறதா அமல் நிராத் சொல்லியிருக்காரு. மேலும் கமலஹாசன் அவர்களுடைய ரசிகராக சூர்யா எப்போதுமே இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே திரைப்படத்தில் இணைஞ்சு ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு காம்போவும் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதா ரசிகருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ கமலஹாசன் சூர்யா இந்த காம்போவில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும்? அண்ணாத்த திரைப்படத்து கூட மகான் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.